வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கரோல் பாக் ஃபேமஸ் மூங்லெட். நம்ம பாஷையில் சொல்லணுன்னா இதை பைத்தம்பருப்பு வெஜிடபிள் ஊத்தப்பம்னு கூட சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்க்ரீனில் வருது. 2 அழகு பைத்தம்பருப்பும் 2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பையும் 1/4 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊறினதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு பைத்தம்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி கம்மியாக சேர்த்து அரைச்சிக்கலாம். இது திக்கான மாவுனால் தண்ணியை கொட்டி அரைக்காமல் தண்ணியை தெளித்து தெளித்து அரைச்சிக்கலாம். எவ்வளோ நைஸாக முடியுமோ அவ்வளோ நைஸாக மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பருப்பையும் நைஸாக அரைச்சி தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். மாவை புளிக்க வைக்க வேண்டாம், அதனால் அப்போவே அரைச்சி நம்ம அப்போவே பண்ணிக்கலாம். எல்லா பருப்பையும் அரைச்சதுக்கப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கலருக்காக கொஞ்சம் மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கலாம். உப்பையும் மஞ்சப்பொடியும் நல்லா மாவோட கலந்து விட்டுக்கலாம். நல்லா 1-5 நிமிஷத்துக்கு மாவை நல்லா பீட் பண்ணிக்கலாம். மாவில் எவ்வளோ காற்று ஏறுதோ அவ்வளோ நல்லா நம்மளுக்கு மூங்கலெட் வரும். நல்லா விஸ்க் பண்ணி முடித்த உடனே நம்ம இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து கலந்துக்க போகிறோம். கட்டி கட்டியாக உருண்டை உருண்டையாக இல்லாமல் இந்த அரிசி மாவை நல்லா இந்த பைத்த மாவோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை எவ்வளோ பீட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது தானே. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்தோடனே 1 டீஸ்பூன் சீரகமும் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இது ஃபுல்லாக பருப்பில் பண்ணுறதுனால நம்ம சீரகமும் பெருங்காயமும் சேர்க்கும் போது நம்மளுக்கு அஜீரண பிரச்சனைகள் இருக்காது. மாவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம சிகப்பு மிளகாய் பொடியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மாவு ரெடி. இப்போ ஒரு மூங்கலெட்டுக்கு தேவையான மாவை 1 கப்பில் எடுத்து எல்லா காயும் மிக்ஸ் பண்ணி தனித்தனியாக பண்ண போகிறோம். மூங்கலெட்டுக்கு கிட்டத்தட்ட 2 கரண்டி மாவு தேவைப்படும். 1 பவுலில் தனியாக 2 கரண்டி மாவு எடுத்துக்கலாம். மாவு கூட நம்மளுக்கு தேவையான காய்கறிகளை நம்ம சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம், கலர் குட மிளகாய், கார்ன், விதையெடுத்த தக்காளி, அதுக்கப்புறம் பொடிப்பொடியாக நறுக்கின இஞ்சி, பொடிப்பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த காய் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். வாசனைக்கு கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். எல்லா காயையும் மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்கறிகளை எவ்வளோ பொடிப்பொடியாக நம்ம சாப் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். கடைசியாக கல்லில் சேர்க்கறதுக்கு முன்னாடி 1 பெரிய சிட்டிக்கு இனோ உப்பு சேர்த்துக்கலாம். இனோ உப்பு இல்லைன்னா பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இல்லை ரெண்டுமே வேண்டானாலும் நீங்கள் அப்படியே கூட பண்ணலாம். மாவை 1 எண்ணெய் தடவின சூடான தவாவில் நம்ம சேர்க்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ நீங்கள் அவ்வளோ திக்னஸ்க்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். யூஸ்வலி இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். அப்படியே லைட்டாக மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சுற்றி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மாவு மேலே நம்ம மெல்சு மெல்ஸாக நறுக்கி வச்சுருக்கிற பீட்ரூட்ஸை கொஞ்சம் கார்னிஷிங்க்கு சேர்க்க போகிறோம். அப்படியே லைட்டாக கொஞ்சம் மிளகாய் பொடியும் தூவி விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே மேலே கொஞ்சம் க்ரீன் கலருக்காக அந்த கொத்தமல்லி இலையும் தூவி விட்டுக்கலாம். யூஸ்வலாக இதுக்கு நிறைய எண்ணெய் சேர்த்து அப்படியே பொரியிற மாதிரி இது குக் பண்ணுவாங்க, பட் நம்ம வீட்டில் பண்ணுறதுனால ஹெல்த்தியாக பண்ணலாம். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம்னா நீங்கள் தாராளமாக நிறைய எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு 1 மூடி போட்டு மூடிட்டு நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். மேல் பக்கம் குக் ஆகி அடிப்பக்கம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகும் இல்லையா, அப்போது நம்ம இதை திருப்பி போட்டுக்க போகிறோம். ஏன்னா இந்த சைடும் நல்லா ரோஸ்ட் பண்ணோம்ல. திருப்பி போட்டுட்டு இந்த சைடும் ரோஸ்ட் ஆகிறதுக்கு சுற்றி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது திக்காக இருக்கிறதுனால சென்டர் செல்சமே வேகமாக போகணும் இல்லையா, அதனால் சென்டர் நல்லா குக் ஆகிறதுக்கு சென்டரில் 1 X cross mark போட்டுக்கோங்க. க்ராஸ் மார்க்கில் நம்ம கொஞ்சம் வெண்ணெய் சேர்க்க போகிறோம். அப்படியே வெண்ணெயை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூடான சுவையான கரோல் பாக் ஃபேமஸ் மூங்கலெட் ரெடி. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக இது பண்ணிடலாம். இதில் பருப்பு அப்புறம் நிறைய வெஜ்ஜீஸ் இருக்கிறதுனால இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான். சூடாக 1 காரமான க்ரீன் சட்னியும் 1 ஸ்வீட்டான டொமேட்டோ சாஸ் கூட நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஈட்டிங். சீக்கிரமே அடுத்த ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.